ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பத்துக்கு பத்து இடம் இருந்தால் போதுங்க இந்த மாதிரியான தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டென் தௌசண்ட் ருபீஸில் இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆனால் மந்த்லி பார்த்திங்கன்னா ஒன் லேக்லேருந்து டூ லேக் வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான தொழில் தான் இது இந்த ஒரே ஒரு பொருள் போதும் மிஷின் போதும் இந்த தொழிலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இருபது முப்பது வகையான பிஸ்னஸ் நீங்கள் வந்து பண்ண முடியும் உங்கள் வீட்டில் வந்து ஸோ சின்னதாக ஸ்மால் ஸ்கெல்ல யாராச்சும் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் ரொம்ப ஆப்டாக சூட் ஆகும் ஸோ கான்செப்ட் குள்ளே போயிடலாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ராப் பண்ணல அப்படின்னா கிழத்தறி ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்க்ராப் பண்ணாம இருக்காதீங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லேக் என்ன க்ளிக் பண்ணிடுங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளவு ஆயில் லவங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எண்ணையோட மெயின் பர்பஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பற்களில் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்தப்பல் அதே போல் வந்து கரைகள் அழுக்குகள் ஈர் பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாத்துக்குமே நம்பர் ஒன் சொல்யூஷன் இந்த க்ளவோ ஆயில் இதை நீங்கள் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இதோடய ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பியூராக ஆர்கானிக்காக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டர் நமக்கு வந்துட்டு பத்தாயிர ரூவா அந்த ரேட்டு கூட வந்து போயிட்டுருக்கு நம்ம அந்த ரேட்டுக்கெல்லாம் சேல்ஸ் பண்ண வேணாம் மினிமலாக நார்மலான ரேட்கே நம்ம சேல்ஸ் பண்ணலாம் ஸோ இதுக்கு தேவையான இந்த மிஷின் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நமக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இந்த மிஷின் அவைலபிளாக இருக்குது இதில் மேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் டூ எம்எல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்காக நம்ம வந்து இந்த கிளவ் ஆயில் எடுத்து கொடுக்குறோன்னா நூறுரூவா நமக்கு ரெண்டே ரெண்டு எம்எல் இப்போ தௌசண்ட் எம்எல் தான் வந்து நமக்கு ஒரு லிட்டர் அப்போ தௌசண்ட் எம்எல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ ஒரு எம்எல் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா ஸோ தௌசண்ட் எம்எல் இன்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் அப்போ என்ன காஸ்ட் நமக்கு வரும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஹை ப்ரைஸ் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஸோ இதோடய நன்மைகள் வந்து அந்த டூத் பெயிண்ட்காக மட்டும் இல்லாமல் ஃபேஷியல்லையும் இதை யூஸ் பண்ணுவாங்க அரோமா ஆயில் நம்ம வந்துட்டு ஏதாச்சும் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து மசாஜ் சென்டர்ஸ் மசாஜ் தெரப்பியில் இல்லை வீட்லேயே ரிலாக்ஸேஷன்ஸ்க்காக இந்த மாதிரி அரோமா ஆயில்ஸ் வந்து ஊற்றுவாங்க இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ஆயில் தான் பண்ண முடியும் இல்லை இதில் வந்து துளசி ஆயில் எடுக்க முடியும் லேவெண்டர் ஆயில் எடுக்க முடியும் ரோஸ் ஆயில் ஜாஸ்மின் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆயில்ஸ் உங்களால் எடுக்க முடியும் இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு எப்படி மேக் பண்ணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மேக்கிங் வந்து ஃபஸ்ட்டு க்ளவ் ஆயில் தான் சொல்லிடுறேன் இந்த க்ளவ நல்லா காய வச்சுடணும் நல்லா காய வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மடங்கு தண்ணி நீங்கள் எவ்வளோ அளவு க்ளவ் எடுக்கிறீங்களோ அந்த தண்ணியை வந்து விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஃபுல்லாக இது எல்லாமே இந்த மிஷினே பண்ணிவிடும் ஸோ நல்லா பாயில் பண்ணி வந்ததும் இதுலேருந்து அந்த வாட்டர் எவாப்ரேட் ஆகி பியூர் ஆயில் மட்டும் சொட்டு சொட்டாக வந்து நமக்கு சேகரிக்கும் ஸோ இந்த மாதிரி சேகரித்துக்கு சேகரிக்கிறது மூலமா நம்மளால் அந்த இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸ் வாங்கி இதை சேல்ஸ் பண்ண முடியும் இதுக்கு நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்ஸ் கவர்மெண்ட்ஸில் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அது எங்கே அந்த ட்ரைனிங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட ப்ராஃபிட் இந்த பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு மெயினா வந்து அப்படின்றது எப்படி நீங்க எந்த அளவுக்கு வந்து இதோட பியூரிட்டியா சேல்ஸ் பண்றீங்க இந்த கிளவுல இருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சு எடுப்பாங்க ஸோ எடுக்கும் போது சில பேர் எப்படி இதோட மேக்கிங் பண்ணுவாங்கன்னா நார்மல் வந்து கோகோனட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆயில் மிக்ஸ் பண்ணி இதோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க அது வந்து ஒரிஜினலாக ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்ளோ ஆயில் கிடையாது அந்த மாதிரி பண்ணுறது மூலயமா அதோடய ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் குறையும் அதோட காரத்தன்மை வந்து கொஞ்சம் குறையும் அது வந்து நார்மலாக ம மசாஜ் சென்டர்ஸ்க்கெலாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து கொடுப்பாங்க பட் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் பியூராகவே இதை மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களால் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து தாராளமாக லிட்டர்க்கே ஏர்ன் பண்ண முடியும் மந்த்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டென் லிட்டர்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் இந்த மிஷின் வச்சு நீங்கள் இந்த ஒரு ஆயில் தான் பண்ணணும்ல இதே போல் ஜாஸ்மின் ஆயில் லேவண்டர்லாம் பார்த்தீங்கன்னா டூ லேக் டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் வரைக்கும் ஒரிஜினல் லேவண்டர் ஃப்ளார்ஸ் வச்சு நம்ம பண்ணுற ஆயில் அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு ஸோ ஒரு இருந்து ஒரு பத்து ஃப்ளேவர்ஸ் எடுத்துக்கோங்க அரோமேட்டிக் ஃப்ளேவர்ஸ் ஆயில்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸு ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட பேஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த பொருள் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆயில் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராடக்டை நல்லா காய வைக்கணும் காய வச்சுட்டு அதை வந்து தண்ணியில் மூணுலேருந்து நாலு பங்கு அளவுக்கு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் வேப்பரைசர் டிஸ்டிலேஷன் வேப்பரைசர் மூலயமா தான் நமக்கு வந்து இந்த ஆயில் சுத்தமான ஆயில் வந்து கிடைக்கும் எல்லா பொருள்லேருந்தும் நம்மளால் ஆயில் எடுக்க முடியும் ஈவன் கற்பூரவள்ளி துளசி இந்த மாதிரி எல்லா பொருள் எல்லா ஹேர்பல் ப்ராடக்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர் பேஸ்ட் இதே மாதிரி சீட் பேஸ்ட் எல்லாத்துலேயுமே எடுக்க முடியும் பட்டை இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்தும் ஆயில் எடுக்க முடியும் அதுவும் நல்ல காஸ்ட் நமக்கு மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகும்போது ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க போது நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்கும் இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்யூஷல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ